மூணு பாலுக்கு 12 நல்ல ஷாட்டிங்க மேலே போயிருக்கு 6 ரன். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கன்னியாகுமரி இருக்கிற ராஜு. நான் வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரோ வீடியோ கொடுக்க மாட்டேன். இந்த இன்ட்ரோ வீடியோ எதுக்காக கொடுக்குறேன்னா, நீங்கள் இப்போ இந்த பார்க்கக்கூடிய மேட்ச் வந்து 5 லட்சம் வியூஸ்க்கு மேலே போச்சுன்னா, நான் வந்து நம்மளோட சேனலுக்கு வேண்டி ஒரு கிவ்அவே வந்து கொடுக்குறேன், ஒரு பெரிய கிவ்அவே. அது வந்து 5 லட்சம் வியூஸ் போன அப்புறம் சொல்கிறேன் என்ன மாதிரி கிவ்அவேன்னு. கண்டிப்பாக அது ஒரு பிக் கிவ்அவேவாக தான் இருக்கும். எதுக்காக நான் கான்ஃபிடண்டாக இந்த வீடியோவுக்கு பர்டிகுலர் வீடியோவுக்கு வந்து சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஒர்த்தான மேட்ச்சு. என்கிட்ட கேரளா பிளேயர்ஸ் எல்லாருமே கேட்ட மேட்ச்சு, இந்த மேட்ச் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு. ஏன்னா தரமான மேட்ச்னா தரமான மேட்ச்சு, நீங்கள் இது ஒரு ஒர்த்தான மேட்ச்சான்னு பார்த்துட்டு கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் பில்டப் கொடுக்குறானே, இதை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இது ஒரு ஒர்த்தான மேட்ச்சா இல்லையான்னு கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெரிய கிவ்அவே இந்த ஒரு வீடியோக்காக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். மேட்சஸ் குள்ளாடி போகலாம். ஒரு டாப் டீம்ஸ் விளாடக்கூடிய மேட்ச் இது. ஹலோ கைஸ், நான் தான் கன்னியாகுமரி கிரிக்கெட் ராஜு. கன்னியாகுமரி மேட்ச் தான் எடுக்க வந்திருந்தேன். செகண்ட் மேட்ச் கேரளா டீம் ஆடக்கூடிய மேட்ச் எடுக்க போகிறேன். ரெண்டு டீமுமே தரமான டீமு, இங்கே உள்ள பெரிய டீமு. ஹேட்ரிக் விசஸ் ஆசஸ் சிட்டி பாய்ஸ் ரெண்டு டீமும் தான் மேட்ச்சு. கண்டிப்பாக மேட்ச் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள ரெண்டு டாப் டீம்ஸ் ஆடக்கூடிய மேட்ச் இது. ஆசஸ் விசஸ் ஹேட்ரிக் ரெண்டு டீமும் தான் மேட்ச்சு. இந்த மேட்சில் எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸுமே ஆடுறாங்க. உமேஷ் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு, அதே மாதிரி எம்சி அனூப், அதே மாதிரி ஹேட்ரிக் கிங்ஸ்ல வந்து கெயில் குட்டப்பன், நல்ல நல்ல பிளேயர்ஸ் இந்த மேட்ச் ஆட போகிறாங்க. ஃபஸ்ட் மேட்ச் நான் வந்து 15,000 ரூபாய்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் ப்ரைஸு 15,000 ரூபாய் கிடையாது, 33,000 ரூபாய் ஃபஸ்ட் ப்ரைஸு. மேட்ச் கண்டிப்பாக வெறித்தனமாக போகும் இந்த மேட்ச்சு. இந்த மேட்சும் 7 ஓவர், நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இவங்களெல்லாம் வீடியோஸில் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேட்ச் கண்டிப்பாக நல்லா இருக்கும், நிறைய சிக்ஸ் பார்க்குறோம் இந்த மேட்ச்சில். கமிட்டிலேயே சொல்கிறாங்க டாப் டீம்ஸ் டாப் பிளேயர்ஸ்னு, கண்டிப்பாக இவங்க அந்த மாதிரி தான். இங்கே உள்ள டாப் டீம்ஸில் இவங்களும் ஒரு இவங்க ரெண்டு டீமுமே உண்டு. கண்டிப்பாக மேட்ச் வெறித்தனமாக போகும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஆசஸ் டீமில் இது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எம்சி அனூப், நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் உமேஷ். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஆரம்பல் ஹேட்ரிக் கிங்ஸ் டீமுக்காக. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டிங், ஃபர்ஸ்ட் பாலே 6, ஃபர்ஸ்ட் பாலே 6ல தொடங்கிறாரு அனுப். ஒரு நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர்னா அனுப் எம்சி நான் சொல்லுவேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், நம்ம கிட்ட நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க அண்ணா. இப்போ வரையுமே டச்ல உண்டு, சூப்பரான ஒரு டேலண்டட் பேட்ஸ்மேன், லெஃப்டிங் ஹேண்ட் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஆரம்பல் 2 அனுப் எம்சி. செகண்ட் பால் ஒயிட்ல போட்டிருக்காரு ஆரோமல், பேக் டு பேக் ரெண்டு ஒயிட் போட்டிருக்காரு ஆரோமல். செகண்ட் பால் நல்ல ஷாட், ஆளே இல்ல, 4 ரன் கிடைக்குது. பேக் டு பேக் பவுண்டரிஸ், அதுல ரெண்டு ஒயிட் கூட போட்டிருக்காரு. ரெண்டு பாலுக்கு 12 ரன் வந்திருக்கு. கமிட்டி இருந்து கமெண்ட்ரி பண்றது சூப்பரா இருக்கு கேக்குறதுக்கு. மறுபடியும் நல்ல ஒரு ஷாட் கேப்ல போகுது, பவுண்டரி 4 ரன். பேக் டு பேக் அனுப் எம்சி பேட்ல இருந்து பவுண்டரிஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஃபோர்த் பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், இது ரொம்ப தூரம், ரொம்ப தூரம், ஒரு பெரிய சிக்ஸ் அனுப் எம்சி பேட்ல இருந்து. ஃபோர்த் பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், எல்லா பாலுமே பவுண்டரிஸா மாத்தியாரு அனுப் எம்சி. பேக் டு பேக் 4 பாலுமே பவுண்டரி வந்திருக்கு. ஒரு ஓவர் முடிச்சிருக்கு, ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 24 ரன் ஆடி இருக்காங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஹேட்ரிக் கிங்ஸ் டீம்ல இருந்து அச்சு, ஸ்ட்ரைக்ல அனுப் எம்சி. நேருக்கு நேர் போயிருக்கு, பவுண்டரி அனுவோட பேட்ல இருந்து எல்லாமே பவுண்டரிஸ் தான் வருது. பேக் டு பேக் ஃபுல்லா பவுண்டரிஸ் அடிச்சுட்டே தான் இருக்கிறாரு. செகண்ட் பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், கையிலே பெருகி கேட்ச், விக்கெட் அனுப் எம்சியோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. அவர் இன்னது வரைக்குமே எல்லா பாலுமே பவுண்டரிஸாக மாற்றினாரு அனுப் எம்சி. ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க ஆசஸ் சிட்டி பாய்ஸ். இங்கே உள்ள டாப் பேட்ஸ்மேனில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன், இங்கே கேரளா பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரோஹித் தாட்டிங்கல். ஒரு லெஃப்டிங் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் ரோஹித் தாட்டிங்கல் காட்ட போகிறோம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரோஹித் தாட்டிங்கல். கேர் பால் அழகா கட் பண்ணிருக்காங்க ஆஃப் சைடு, சிங்கிள் ரன்
நல்ல ஷாட்டிங்க, நேருக்கு நேர் ரொம்ப தூரம் போகுது. ரெண்டாவது சிக்ஸ் இன்னைக்கு நான் அதுல பாக்கி ஒரு பெரிய சிக்ஸ் ஆர் ரன். லாஸ்ட் த்ரீ பால்ஸ் ஃபோர் ஸ்ட்ரைக்ல உமேஷ், நல்ல ஷாட்டிங்க, நேருக்கு நேர் ரொம்ப தூரம் போகுது. லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், நல்ல ஒரு பவுலிங், பால் உள்ள மாத்திருக்காங்க. தேர்ட் பால், லாஸ்ட் ஒன் பால், செகண்ட் ஓவரோட கரெக்ட் ஆகல, லெக் சைடு போயிருக்கு. இதோட ரெண்டு ஓவர் முடியுது, ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆசிஸ் சிட்டி பாய்ஸ் 36 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஓவர் போடுறதுக்கு அகில் ஹேட்ரிக் கிங்ஸ் டீம்ல இருந்து ஸ்ட்ரைக்ல உமேஷ் ஃபர்ஸ்ட் பால், தரமான ஃபேஸ் போடுறாரு. ஒயர் ஃபர்ஸ்ட் பாலே ஒயர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அகில். ஃபர்ஸ்ட் பால் ரீ, தேர்ட் ஓவரோட டாட் பால், செகண்ட் பால், நல்ல ஷாட். ஐயோ சூப்பர் கேட்சுங்க, இதே மாதிரி நிறைய கேட்சு எடுத்துருக்காரு கேல் குத்தப்பன். வீடியோவில் பார்த்துருக்கேன், இன்றைக்கி நேரில் பார்த்தேன். தரமான கேட்சு, கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போடுவேன். பெஸ்ட்டு கேட்சுனா பெஸ்ட் கேட்சுனே சொல்லலாம். எல்லாருமே கை தட்டுறாங்க, ஃபுல் ஆடியன்ஸ் தான். ஒரு பெஸ்ட் கேட்சுனே சொல்லலாம் இந்த டோர்னமெண்டோட. நல்ல ஷாட், ஐயோ சூப்பர் கேட்சிங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் சாம், இதுக்கு முன்னாடி பிஎஸ்ஓபி நடத்தின டோர்னமெண்ட்ல வந்திருப்பாரு, நல்ல பேட்டிங் பண்ணுவாரு. அகில் டு சாம், ஒரு ஃபுல் டாஸ் ஃபிளிக் பண்ணியிருக்காங்க லெக் சைடு, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்ல ரோஹித், அகில் டு ரோஹித், ஷார்ட் பால், பேக்ல சிங்கிள், ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகணும். ஸ்ட்ரைக்ல ஷாம், லாஸ்ட் ஒன் பால், நல்ல ஷாட்டிங், கேப்ல போகுது. ஃபோர், நாலு ரன், அந்த ஆளே இல்லை, நாலு ரன் கிடைக்குது. ஆசிஸ் சிட்டி பாய்ஸ் 45 ரன் ஆடிருக்காங்க, ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ்ல நாலு ஓவர் இருக்கு. நாலாவது ஓவர் போடுறதுக்கு சபிஜித். ஸ்ட்ரைக்ல ஷாம், ஃபோர்த் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால், ஃபுல் டாஸ், ஐயோ ஜஸ்ட் மிஸ் பட்டிருக்கோம், விக்கெட் ஆயிருப்பாரு. வெறித்தனமான ஃபீலிங் பண்றாரு கெயில் குத்தப்பன். ஸ்ட்ரைக்ல ரோஹித், செகண்ட் பால், தரமான ஃபேஸுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் குத்துனதுமே சல்லுன்னு கீப்பர் கிட்ட வந்துட்டு டாட் பால், தேர்ட் பால், ஃபுல் டாஸ் பால் தாங்க, இருந்தாலும் கனெக்ட் ஆகல, டாட் பால், ரெண்டு டாட் பால். ஃபோர்த் பால், மறுபடியும் நல்லா தான் போட்டாரு, ஒரு பாலை வந்து பார்த்து லைட்டா ஏந்தினாரு. சிக்ஸ் பேருக்கு ஆறு ரன். உங்க டாப் பேட்ஸ்மேன்ல ரோஹித் ஆட்டிங்கலும் ஒரு ஆள், நிறைய பேர் இன்டர்வியூ கூட எடுத்திருப்பாங்க ரோஹித் ஆட்டிங்கல. லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், இன்னும் ரெண்டு பால் இருக்கு. மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், கவர்ஸ் மேல, சிக்ஸ் ஆறு ரன், பேக் டு பேக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரோஹித் தாண்டிங்கல். லாஸ்ட் ஒன் பால், நாலாவது ஓவரோட மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ், பவுண்டரி, நாலு ரன் கிடைக்குது ரோஹித்தோட பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் டாட் பண்ணலாம், அடுத்த மூணு பாலுக்குமே பவுண்டரியா மாத்திரியாரு ரோஹித் தாண்டிங்கல். இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆசிஸ் சிட்டி பாய்ஸ் 62 ரன் ஆடிருக்காங்க, ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் மூணு ஓவர் இருக்கு. அஞ்சாவது ஓவர் போடுறதுக்கு அகில், அகிலுக்கு இது ரெண்டாவது ஓவர். ஸ்ட்ரைக்ல சாம், ஐயோ தரமான ஃபேஸ், பட் ஒயிட் பால், ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் பால், செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ரீ, நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு பேட்டிங், உள்ள போட்ட பந்து, சிங்கிள் ரன், தேர்ட் பால், தரமான ஃபேஸ், தேர்ட் பால், ஃபோர்த் பால், அகில் டு ரோஹித், நல்ல ஷாட்டிங்க, அதே இடத்துல ரெண்டாவது சிக்ஸ் அடிக்கிறாரு ரோஹித் தாண்டிங்கல். நல்ல ஒரு பேட்டிங் ப்ரோ, பால், அகில் டு ரோஹித், நல்ல ஷாட்டிங்க. லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர், இன்னும் மூணு பால் இருக்கு. ஐயோ உள்ளே நறுக்குன்னு நினைஞ்சாங்க, பேக்ல சிங்கிள். லாஸ்ட் டூ பால்ஸ், நல்ல ஷாட்டிங்க, நேருக்கு நேர் ரொம்ப தூரம் போகுது. சிக்ஸ் ஆறு ரன்,
எவ்வளோதான் ஹை ஸ்கோர் இருந்தாலுமே கண்டிப்பாக சேஸ் பண்ணிடுவாங்க. சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல, ஐயோ நல்ல ஷாட்டிங், ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சிருக்காரு ஷாம். பேசிட்டே இருக்கும்போது அடிச்சிட்டாரு, நல்ல ஒரு பேட்டிங் ப்ரோ ஷாம். ஒரு நல்ல, ஐயோ நல்ல ஷாட்டிங், ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சிருக்காரு ஷாம். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 83 ரன் ஆடிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஆறாவது ஓவர் போறது கேல் குட்டப்பன், நல்ல ஷாட்டிங்க, ரொம்ப தூரம் போகுது, ஹைட்ட பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாலே 6-6 ரன் கேல் குட்டப்பன், 6 பாலுக்கு 6 6 அடிச்ச வீடியோ எல்லாமே இருக்குது யூடியூப் சேனல்ஸ்ல, வெப் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல். நம்மளோட அண்ணன் தான் அவங்க, ஒரு நல்ல ஒரு அண்ணன், அவங்களே சப்போர்ட் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6 பேருக்கு 6 ரன், 2 பாலுக்கு 2 6. தேர்ட் பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், பவுண்டரி 4 ரன். ஃபோர்த் பால் நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு கம்பேக்கிங் ஷாட். லாஸ்ட் 2 பால்ஸ் நோர், இன்னும் 2 பால் இருக்கு. ஆறாவது ஓவர்ல மறுபடியும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு 6 ரன். இந்த ஓவர்ல மொத்தம் 4 பவுண்டரிஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 1 பால் கேல் 2 பேக்ல சிங்கிள். இதோட 6 ஓவர் முடியுது, 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 107 ரன் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஸ்ட்ரைக்ல ரோஹித் ஆட்டிங்கல் தான் நிக்கிறாரு. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அச்சு தீரஜ், ஸ்ட்ரைக்ல ரோஹித் ஆட்டிங்கல். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஹெலி மாதிரி அடிச்சாரு, கிரவுண்ட்லயே போயிருக்கு, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்ல ஷாம், செகண்ட் பால் நல்ல ஷாட்டிங்க, வித்து கொடுத்தாரு லெக் சைடு, ரொம்ப தூரம் அடிச்சிட்டாரு ஷாம். பேக் டு பேக் அடிச்சுட்டே இருக்கிறாங்க 6. தேர்ட் பால் அச்சு விட்டு ஷாம், மறுபடியும் நல்ல ஒரு ஷாட்டுங்க, ரொம்ப தூரம் பாலியர் அடிச்சிட்டாரு ஷாம். பேக் டு பேக் 6 வந்துருக்கு ஷாம் பேட்ல இருந்து. எல்லா பிளேயர்ஸுமே கூட அடிக்கிறாங்க, எவ்வளோ ரன் அடிச்சாலும் திருப்பி அடிச்சிடலான்னு. திருப்பி சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கும் உண்டு. க்ளோஸ் கீப்பிங் இருக்கிறாங்க. லாஸ்ட் 3 பால்ஸ் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், ஃபீலிங் சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால்ஸ் ஸ்ட்ரைக்ல ரோஹித் ஆட்டிகள், நல்ல ஷாட்டுங்க, ஒரு லோ ஃபுல் டாஸ் மாதிரி வந்துச்சு, அதையும் அதையும் சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறாரு ரோஹித் ஆட்டிகள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் ரோஹித் 2 அச்சு, மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், இதுவும் சிக்ஸாக மாறி இருக்கு. எல்லா பாலையுமே சிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு ரோஹித் ஆட்டிங்கள். ஒரு பிக் ஸ்கோர் கொண்டு வச்சிருக்காங்க, பிக் ஸ்கோராக இருந்தாலுமே நல்ல சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான் அவங்களும், ஹேட்ரிக் கிங்ஸ். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 137 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் சொல்ல வராங்க லாலு, இன்னொரு பேட்ஸ்மேன் கெயில் குட்டப்பன். வெளித்தனமாக இருக்க மேட்ச், மோஸ்ட் அவாய்டட் மேட்சாக தான் இருக்க இந்த மேட்ச். தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா மேட்ச் வெறித்தனமா போகும், சேஸ் பண்றாங்களான்னு பாப்போம். ஒன் சைட் மேட்சா போகுதா இல்ல சேஸ் பண்றாங்களான்னு. கெயில் குட்டப்பன் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு இங்க கேரளாவில. ஆசஸ் சிட்டி பாய்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அஜித் கண்ணன், ஸ்ட்ரைக்ல ஹார்ட்ரிங்ஸ் ஆண்டி, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கெயில் குட்டப்பன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங், ஃபர்ஸ்ட் பால் டாட், ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கெயில் குட்டப்பன். ஐயோ சூப்பர் கேட்சுங்க, ஒன் ஹேண்ட்ல பிடிச்சிருக்காரு ஷாம். ஒரு சூப்பரான கீப்பர் ஷாம், இவருக்கு கீப்பர் அவார்ட்ஸ். இப்பயும் தரமான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு, ஒரு மெயின் விக்கெட்டான கெயில் குட்டப்பனோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் தாகா ஹேட்ரிங்ஸ் டீம் காண்டி, நல்ல ஒரு பவுலிங், பால உள்ளேருந்து வெளியே திருப்பி இருக்காங்க. டாட் பால் சாரி சிங்கிள் ரன், ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லாலு, கொச்சி லாலு. ஃபோர்த் பால் நல்ல ஒரு பவுலிங், பால வேரியேஷன் காட்டுறாரு. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் அஜித் கண்ணன் 2 லாலு, நல்ல ஒரு பவுலிங், தரமான ஃபேஸ் சூப்பராக போட்டிருக்காரு அஜித் கண்ணன். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட அஜித் 2 லாலு,
லெக் சைடு பேருக்கு சிங்கிள் ரன். ஃபர்ஸ்ட் ஓவரை நல்லாவே போட்டு ஏறுன்னு சொல்லலாம். அஜித் கண்ணன் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஹேட்ரிக் கிங்ஸ் ரெண்டு ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு அம்புட்டி ஸ்ட்ரைக்ல, லாலு ஃபுல் டாஸ், ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் வந்திருக்கு. செகண்ட் ஓவரோட செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் வந்திருக்கு லாலு பேட்லேருந்து. மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், பட் நேராக எழும்பிருக்கு, கேட்சே எடுக்கல யாருமே. மூணு பேரை பார்த்துட்டு இருந்தாங்க, ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸ் ஆயிருந்துச்சு, விட்டுருக்காங்க. தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, கேட்சை விட்டாங்க, பனிஷ் பண்ணிருக்காரு. சிக்ஸ் ஆர் ரன் கேட்சை விட்டாங்க, சிக்ஸ் அடிச்சாரு லல்லு, சாரி லாலு. லாஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர், ஐயோ பேக்ல சிங்கிள். போன பால் ஒரு நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட், ஸ்ட்ரைக்ல தாக்க வந்துருக்காரு. ஃபோர்த் பால் ஃப்ரீ ஹிட்ட நல்லாவே போட்டிருக்காருன்னு சொல்லலாம் அம்புட்டி. லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், இன்னும் ரெண்டு பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல. லாலு மத்தாரமான பேசுங்க, பயமாட்டுருக்குது பேக்ல என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு, அவரு நல்ல ஃபேஸ்ல போடுறாரு. லாஸ்ட் ஒன் பால் செகண்ட் ஓவரோட லாலு டூ அம்புட்டி, நேருக்கு நேர் போயிருக்கு அஜித் கண்ணன் கையில. டாட் பால் இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, ரெண்டு ஓவர் முடிச்சிருக்கு. ஹேட்ரிக் கிங்ஸ் 19 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு ஆசஸ் சிட்டி பாய்ஸ்லேருந்து அஜித் கண்ணன், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிளேயர் கண்ணனுக்கு. இது ரெண்டாவது ஓவர், ஸ்ட்ரைக்கில் தாகா. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு, அந்த பில்டிங்லேயே போய் பட்டிருக்கு. சிக்ஸ் ஆர் ரன். செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸில் தொடங்கியிருக்காரு, மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், எங்கேயோ போகுது. சிக்ஸ் ஆர் ரன், பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு தாகா. தேர்ட் பால் இது அடிச்சா ஹேட்ரிக், நோ பால் போட்டிருக்காரு. ஒரு ஸ்டெப் நோ, தேர்ட் பால் போன பால் நோ பால் போட்டாரு, இந்த பால் ஃப்ரீ ஹிட், கரெக்டாக கனெக்ட் ஆகல. பேக்ல டூ சாரி சிங்கிள், ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆகணும். மூணு பால் தொடர்ந்து வழி போட்டிருக்காரு, ஃபோர்த் பால் ரீ கனெக்ட் ஆகல, பால வேரியேஷன் காட்டுறாரு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. சிங்கிள் ரன் கிடைக்குது, மூணு ஒயிருக்கு அப்புறம் ஒரு சிங்கிள், ஸ்ட்ரைக்ல தாக வந்துருக்காரு. ரெண்டு சிக்ஸ் இந்த ஓவர்ல அடிச்சாரு. அஞ்சாவது பந்து நல்ல ஷாட்டிங்க, மறுபடியும் சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த ஓவர்ல. ஆறு ரன் இந்த ஓவர்ல, மொத்தம் மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காரு தாகா. லாஸ்ட் ஒன் பால் தேர்ட் ஓ, தேர்ட் ஓவரோட டாட் பால் விக்கெட் எடுக்குது. இதோட மூணு ஓவர், இதோட மூணு ஓவர் முடியுது, மூணு ஓவர் முடிச்சிருக்கு. ஹேட்ரிக் கிங்ஸ் 44 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ்ல நாலு ஓவர் இருக்கு, நாலு ஓவருக்கு 83 ரன் ஆடணும். நாலாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டிங்க, ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சிக்ஸ் தாகா. பேட்ல படுறது எல்லாமே சிக்ஸ் ஆயிருக்குது, என்ன விக்கெட் எடுக்குது, தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. பேசும்போது விக்கெட் எடுத்து ஸ்டாப் ஆச்சுன்னா தப்பா எடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க. நாலாவது ஓவர் போடுறதுக்கு விவின், ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ், செகண்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோயர் மேலேருந்து வந்து அப்படியே இறங்குச்சு. டாட் பால் தேர்ட் பால் விவின் டு தாகா, கரெக்டாக கனெக்ட் ஆகல, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்ல லாலு நல்ல ஷாட்டிங்க, சிக்ஸ் ஆர் ரன், ஒரே ஒரு கேட்ச் தான் மிஸ் பண்ணாங்க. நாலு சிக்ஸ் கிட்ட அடிச்சு நிக்கிறாரு லாலு உள்ள. லாலு விவின் டு லாலு, மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், கமிட்டிய தலைக்கு மேல, சிக்ஸ் ஆர் ரன், பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு லாலு. ஹேட்ரிக் கிங்ஸ் எவ்வளவுதான் சிக்ஸ் கொடுத்தாலுமே கூலாங்க, அதே மாதிரிதான் பேட்டிங் பண்ணும்போதும் கூலா தான் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் போனாலுமே, ஒரு மெயின் பேட்ஸ்மேனோட விக்கெட் போனாலுமே அடிக்கலாம் சொல்லி நிக்கிறாங்க. அதே மாதிரி 15 சிக்ஸ் தான் அடிக்கணும், 16 சிக்ஸ் தான் அடிக்கணும், வெயிட் பண்ணி அடிக்கலாம் சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே விளாடுறாங்க. லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு கட்டர் டாட் பால், இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது,
நாலு ஓவர் முடிச்சிருக்கு. ஹேட்ரிக் கிங்ஸ் 63 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ்ல 3 ஓவர் இருக்கு. 18 பாலுக்கு இன்னும் 70 ரன் வேணும். இந்த 3 ஓவருக்கு 70 ரன் வேணும். ஃபர்ஸ்ட் பால் 5வது ஓவரோட சிங்கிள். 5வது ஓவர் போடுறதுக்கு உமேஷ் ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் லாலு. 5வது ஓவரோட செகண்ட் பால் நல்ல ஒரு போலிங்க, தரமான பேஸ் கால்பட்டே ஃபோர் போயிடும் போல இருக்கு. சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல ஷாட்டிங்க, லெக் சைடு அடிச்சாரு பட் அங்க ஸ்ட்ரைட் மின்ன போயிருக்கு. 6 ரன். 3 பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல. தாகா நல்ல ஷாட்டிங், இது ரொம்ப தூரம் போயிட்டு லெக் சைடு. 6 ரன் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு தாகா. லாஸ்ட் 2 பால் ஸ்கோர். இன்னும் 2 பால் இருக்கு 5வது ஓவரோட. ஒரு ஃபுல் டாஸ் தரையிலே போயிருக்கு. ஐயோ ஒரு மிஸ்ஃபீல்டு பவுண்டரி. 5 ஓவர் முடிச்சிருக்கு. ஹேட்ரிக் கிங்ஸ் 83 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 6வது ஓவர் மெயின் ஓவர் போடுறதுக்கு அம்புட்டி ஆசர் சிட்டி பாய்ஸ் டீமுக்காக. ஸ்ட்ரைக்ல லாலு. ஃபர்ஸ்ட் பால் எம்மா ஃபுல் டாஸ் பால். 4 ரன். நோ பால் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, ஒரு பாலுக்கே 10 ரன். ஃபர்ஸ்ட் பால் நோ பால்ல 4 போச்சு, அடுத்த பால்ல 6 வந்திருக்கு. செகண்ட் பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், 6 ரன். கொச்சு லாலு பேட்ல இருந்து 6 வந்துட்டு இருக்கு. இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி ஒரு கேட்ச விட்டாங்க. இவர் மட்டுமே நின்று அடிக்கிறாரு, அதே மாதிரி தாகாவும் நின்று நல்லா அடிக்கிறாரு. அந்த கேட்ச் ஒரு மிகப்பெரிய தப்புனே சொல்லலாம். இந்த 33 ரன் மட்டுமே தான் அடிக்கணும். தேர்ட் பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், கேப்ல போகுது. நல்ல ஒரு ஃபீல்டிங் அஜித் கிட்ட இருந்து 3 ரன் சேவ் பண்றாரு அஜித். மேட்ச் ரொம்ப வெறித்தனமாவே போகுது. ஒன் சைடு மேட்சா போக நினைச்சேன், இல்ல க்ளோஸ் ஆவே போகுது. லாஸ்ட் 3 பால் ஸ்கோர். ஸ்ட்ரைக்ல தாகா நல்ல ஷாட்டிங்க, ஹெலிகாப்டர் ரொம்ப தூரம் போய் விழுது. 6 ரன். வெறித்தனமான மேட்சினே சொல்லலாம். ஸ்ட்ரைக்ல தாகா நல்ல ஷாட்டிங்க, ஹெலிகாப்டர் வெறித்தனமான மேட்சே சொல்லலாம். வெறித்தனமான ஹெலிகாப்டர் வேற, இது கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல போடுவேன். எல்லாரும் கையை தட்டுறாங்க. 50 ரன் அடிச்சிருக்காரு தாகா. 50. இந்த மேட்ச் வந்து நிறைய பேர் சொன்னாங்க எடுக்குது நல்லா இருக்குன்னு, அதே மாதிரி நல்லாவே இருக்குது. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். ஃபுல் டாஸ். ஐயோ 4 ரன். எல்லாருமே ரெண்டு பேருமே 6 4 மாறி மாறி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. வெறித்தனமான சேசிங்னே சொல்லலாம். இன்னும் இருக்கு, ரன்ஸ் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். மேட்ச் எந்த மாதிரி முடியும், மேட்ச் எந்த மாதிரி முடியுதுன்னு பார்ப்போம். ஒரு குட் மேட்ச்னு சொல்லலாம் இது. லாஸ்ட் 1 பால் மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், ஃபுல் டாஸ். 6 ரன். வெறித்தனமா எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. ஒரு ஃபுல் ஆடியன்ஸ் சவுண்டை பார்த்து, சவுண்டை பார்த்தாலே தெரியும். ஒரே ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 6 பாலுக்கு இன்னும் 16 ரன் அடிக்கணும். ஒரு பெஸ்ட் மேட்ச் இல்ல, 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல லாலு நல்ல ஒரு பவுலிங் உள்ளே நறுக்கு நினைச்சிருக்காரு. லெக் சைடு பேருக்கு சிங்கிள் ரன். 15 ரன் அடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் திருப்பி சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள டீம் தான் ஹேட்ரிக் கிங்ஸ்னு. அதே மாதிரி சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் 5 பாலுக்கு 15 ரன் ஆடணும். அதே மாதிரி ஒரு சின்ன தயக்கமாக இருந்துச்சு, 137 ரன் சொல்லும்போது ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் தான், அந்த மாதிரியும் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. 2 விக்கெட் எடுத்தால் மேட்ச் வந்து லாஸ் ஆகிரும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி க்ளோசிங்கில் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. செகண்ட் பால். ஐயோ
ஒயிட் பிளஸ் சிங்கிள், மொத்தம் 2 ரன் கிடைக்குது. 13 ரன் மட்டும்தான் ஆடணும் இன்னும் 5 பாலுக்கு. செகண்ட் பால் மணி 2 தாகா, நல்ல ஒரு ஸ்லோவர் சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்ல லாலு. 4 பாலுக்கு 12 ரன் மணி 2 லாலு. கிளீன் போல்டுங்க. பன்னெண்டு நல்ல ஷாட்டிங்க மேல பேருக்கு 6 ரன். எல்லாருமே எலும்பு இன்னும் கை தட்டுறாங்க, வேற லெவல். இந்த 2 பாலுக்கு 6, வெறித்தனமான மேட்ச் தான், வெறித்தனமான மேட்ச் தான். 2 டாப் டீம்ஸ் விளையாடும் போது கண்டிப்பா ஃபயரா தான் போகும். அதே மாதிரிதான் பேருக்கு 2 டாப் டீம்ஸ் விளையாடும் போது கண்டிப்பா மேட்ச் ஃபயரா தான் போகும். 137 ரன் ஒரு பெரிய டார்கெட், அதை வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 6 ரன் மட்டுமே தான் அடிக்கணும் சேஸ் பண்ணி முடியறதுக்கு. 2 பாலுக்கு 6 ரன், 2 பாலுக்கு 6, ஒரு ஸ்லோவர் பால் பட் வைட். லாஸ்ட் 1 பால், லாஸ்ட் 2 பால்ஸ், போன பால் வைடு போட்டாங்க. இந்த பால் 3, 5 ரன் மட்டுமே தான் அடிக்கணும் 2 பாலுக்கு. நல்ல ஒரு பவுலிங்க பாலை வந்து விக்கெட் ரன் அவுட் ஆகுறாரு அச்சு. நல்ல ஒரு பவுலிங் சொல்லலாம். 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும், அதுல ஒயிடு போட்டு 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும் இருந்துச்சு. இப்ப விக்கெட் கிடைச்சிருக்கு, 1 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். பெஸ்ட் மேட்ச்னா பெஸ்ட் மேட்ச் சொல்லலாம், எல்லாருமே ரெஃபர் பண்ண மேட்ச் இது. எங்களோட டீம்ல இந்த மேட்ச் எடுத்து போட்டு கண்டிப்பா நல்ல மேட்ச் ஆயிருக்குன்னு. வெறித்தனமான மேட்ச் ஆயிருக்குது. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. 1 பாலுக்கு 5 ஸ்ட்ரைக்ல தாகா. ஐயோ சூப்பரான பவுலிங் சொல்லலாம். நறுக்குன்னு உள்ளே ஏற்கிற போல அடிச்சிட்டாரு. மேட்சை வந்து ஆசஸ் சிட்டி பாய்ஸ் வின் பண்றாங்க. ஒரு ஹார்லக்னே சொல்லலாம் ஹேட்ரிக் கிங்ஸுக்கு. நல்ல ஒரு போலிங் லாஸ்ட் ஓவர் போட்ட மணிக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு பேட்டிங்னே சொல்லலாம் தாகாக்கு. நல்லா கஷ்டப்பட்டு அடிச்சாங்க, லாஸ்ட் தோத்துட்டாங்க, ஹார்ட்லக். அதே மாதிரி வாழ்த்துக்கள் ஆசஸ் சிட்டி பாய்ஸுக்கு. ஒரே ஒரு கேட்ச் தாங்க லாலுவோட விக்கெட்டை, லாலுவோட கேட்சை விட்டாங்க. அதுக்கு சரியா பனிஷ் பண்ணிட்டாரு. தரமான பேட்டிங்னே சொல்லலாம் தாகாவும் லாலுவும். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நல்ல வீடியோஸ் வரும். ரொம்ப ஹார்ட் லக். 137 ரன் இவ்வளவு தூரம் சேஸ் பண்ணி லாஸ்ட் எண்டில் வந்து தோக்குறாங்க ஹேட்ரிக் கிங்ஸ். பரவாயில்ல, ஓகே, லவ் யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும்.